हाय फ्रेंड्स, நான் உங்க மைத்ரி பாண்டிச்சேரி பொண்ணு ஸ்ரீ. பண்ணி எங்க சேனல், எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்து நாங்க போற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணிட்டதுக்காக ஒரு ஹேர் கட் டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஒரு சில பாயிண்டா எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைக்கு வந்து என்ன வைக்கிறது. வாரத்துல நம்ம ஒரு மூணு நாளாவது கண்டிப்பா வந்து எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வந்து வைக்கும் பொழுது தலைக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். ஸோ வந்து காய விடக்கூடாது. நம்மளோட தலையை வந்து காய்ச்சி போற மாதிரி இருந்துச்சுன்னா முடி வந்து எப்படின்னா முடி கொட்டுறது இல்லாம முடியோட வந்து பாதி பாதியா கட் ஆகும். சில பேருக்கு முழுசா வேரோட கழந்துட்டு விழாது, பாதி பாதியா கட் பண்ணி கட் பண்ணிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா மேல அடர்த்தியா இருக்கும், கீழே ரொம்ப ஒல்லியா இருக்கும். இதுதான் அதுக்கு காரணம். வந்து நம்ம ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எண்ணெயும் இல்லாம ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால அதுவும் உடஞ்சு உடஞ்சு போகும். அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கும் பொழுது நம்ம தலைக்கு வந்து எண்ணெய் மைல்டா வைக்கணும். அதே போல வந்து முடிக்கும் வந்து கொஞ்சம் அழகா தடவி விடணும். அப்படி இருக்கும்போது நம்மளோட முடி வந்து உடையாது, உடஞ்சு விடாது, அழகு பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து வேறோடையும் சில பேர் போடுவோம், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து எண்ணெய் வச்சு இது தலைசி வந்து ரொம்ப வாரத்துல மூணு அல்லது நாலு நாள் வந்து நம்ம எண்ணெய் வச்சுக்கிட்ட தலை சீவணும். அதுக்கடுத்து செகண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சிக்கு எடுக்கிற முறை. சிக்கு எடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பல்ல சீப்பால சிக்கு எடுக்கும்போது முடி வந்து கொட்டுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். முடி கொட்டுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதோட சில பேர் நான் ஏற்கனவே வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணா டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பா. எப்படி எடுக்கணும்னு இப்ப ஜஸ்ட் சொல்லிடுறேன். அடியில ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடியில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் டாப் எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு முடி வந்து கொட்டுறது ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க சிக்கிறது பாருங்க, உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். முடி கொட்டுறது கம்மியாகும். மற்ற நாள் கொட்டுறத விட அன்னைக்கு கொட்டுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறத நீங்களே பாப்பீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, சிக்கெடுக்கிறது இன்னொரு மிஸ்டேக் வந்து எல்லாரும் காமனா பண்றது என்னன்னா, அவசர அவசரமா ஈர தலையில சிக்கு எடுப்பாங்க. ஈர தலையில சிக்கு எடுக்கும் பொழுது டப்பு 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 முடி வந்து அருந்து முழுவதும் வேரோடையும் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஈர தலையில வந்து நம்ம கண்டிப்பா வந்து சிக்கி எடுக்கவே கூடாது. காய வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சிக்கி எடுக்கணும். சோ அது வந்து சிக்கு எடுக்கிறது இன்னொரு மிஸ்டேக். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்டேக். நான் என்னதான் வந்து நிறைய ஹேர் மாஸ்க் உங்களுக்கு ஷேர் பண்ணாலும் கூட முக்கியமானது வந்து நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கிறது தான். எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு வந்து போஷாக் தரும். ஸோ பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து அதிகம் உள்ள ஃபுட்டை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கீரை, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில இல்லாத சக்தியே இல்லை. எல்லாத்துக்குமே அது ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை ரெகுலராகவே எந்த வழியாவது நம்ம அதை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து கடலைப்பருப்பு அதிகமாக இருக்குது, அதாவது வேர்க்கடலையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து எள்ளுமிட்டாய் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து சோயா பீன்ஸ் சொல்லுவாங்க, இந்த அவரை சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலி உள்ள எல்லா பருப்பு வகைகளையும் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஈரல்ல வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஈரல்ல வந்து வாரத்துல ஒரு நாள் நம்ம எடுத்துக்கணும். முட்டை வந்து ப்ரோட்டீன் சூப்பரா இருக்கும். ஸோ வந்து ப்ரோட்டீன் உள்ளது முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை ரெகுலரா நம்ம எடுத்துக்கணும். முடி மேல அக்கறை இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா நான் சொல்றதை கண்டிப்பா எடுத்துப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப மஸ்ட். நம்ம வந்து சூப்பரான கரெக்டான ஃபுட்டு நம்ம எடுக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து அதிகமா சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபுட்டு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து நல்லெண்ணெய் புளியல் குளிர்ச்சியே ஆகணும். நிறைய பேர் இப்போ செய்யறதில்லை. இப்போ உள்ள ட்ரெண்டே வந்து வாரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனாலே ஓடிடுவாங்க. நான் இப்போ வரைக்கும் வந்து எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிப்பேன். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிர்ச்சி ஆகணும், நல்லெண்ணெய் புளியல் தேய்க்கணும். சில பேருக்கு ஒத்துக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது லைட்டாக வார்ம் பண்ணிடுங்க. வார்ம் பண்ணும்போது மிளகு ஒரு ரெண்டு மூணு மிளகு போட்டு வார்ம் பண்ணி நீங்க அது குளிக்கும்போது சளி பிடிக்காது. வாரத்துல ஒன்னா நீங்க குளிச்சு பாருங்க, உங்க முகம் கூட அவ்வளவு
தேஜஸா மாறும் நல்லெண்ணெய் புளியை பண்ணும் பொழுது. அதுக்கடுத்து வந்து நல்லெண்ணெய் புளியை சொல்லிட்டேன், அதுக்கடுத்து சீப்பை பத்தியும் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து முக்கியமான ஒண்ணு, நம்ம தலையில வந்து டேண்ட்ரஃப் இல்லாத அழுப்பு இல்லாம வச்சுக்கணும். வாரத்துல வந்து 2 நாள் கண்டிப்பா தலைக்கு குளிக்கணும். நான் நல்லெண்ணெய் புளியில பத்தி சொல்லல, நார்மலாவே வந்து நம்ம ஷாம்பு வந்து யூஸ் பண்றதை பத்தி சொல்றேன். அழுக்கு இல்லாம வச்சுக்கணும், அதுதான் சொல்ல வரேன். அழுக்கு இருந்ததுனாலே, பேன் இருந்ததுனாலே அழுக்கு நிறைய வரும். ஸோ பேன் இல்லாம பாத்துக்கோங்க, அதுக்கடுத்து டேண்டப் இல்லாம பாத்துக்கோங்க. டேண்டப் இருந்ததுனாலும் ஆட்டோமேட்டிக்கா அழுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து பிராண்டடா நிறைய ஷாம்பு யூஸ் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஷாம்புன்றது ஒரு அழுக்கு போறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை தானே முடிய. ஷாம்புனால எந்த வகையான முடி வளர்ச்சியுமே எதுவும், எந்த ஷாம்பு முடி வளர்ச்சியை தரவே தராது. ஸோ பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்குன்னு ஏதாவது ஷாம்பு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வாங்கிடாதீங்க, அது அழுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு மெட்டீரியல் தான். ஸோ வந்து இப்போ நிறைய ஆர்கானிக் ஷாம்பு வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ரேட் வைஸும் பாருங்கள், மற்றபடி அதில் சேர்த்துருக்க மெட்டீரியலையும் படித்து பார்த்து வாங்குங்க. ஆர்கானிக் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், வீட்டிலே கூட ஷாம்பு தயாரிக்கலாம். அதையும் நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஷாம்பு பற்றி சொல்லியாச்சு. அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ஆயில், நான் வந்து வாரத்தில் வந்து 4 நாள் தலையில் எண்ணெய் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எண்ணெயை கூட பார்த்தீங்கன்னா பிராண்டடாக போயிட்டு தேடிக்கிட்டே இருக்காதிங்க. நம்மளே நம்ம கையால் நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற திருப்தி வந்து வேற எதுலேயுமே இருக்காது. ஸோ வந்து இப்போ வந்து செக்கெண்ணெய் வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கு இல்லையா. அப்போ செக்கெண்ணெய் வாங்கி நம்ம எப்படி வந்து எண்ணெய் தயாரிக்கணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இது வந்து சும்மா என்னென்ன மெட்டீரியல்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக எண்ணெய் தயாரிப்பில் முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை வெறுமனே நீங்கள் கருவேப்பிலையை ஒன்று பாதிக்கா மிக்சியில் அடித்து அதை நீங்கள் அந்த எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிட்டு புகை வர அளவுக்கு எப்போதுமே எண்ணெயை சூடு பண்ணக்கூடாது. அதில் இருக்க சத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை வார்ம் பண்ணி அந்த ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போடும்பொழுது அப்படியே க்ரீனாக மாறிடும், சூப்பராக இருக்கும். அது அந்த முக்கியமாக கருவேப்பிலை போடணும், வெந்தயம் போடணும், சின்ன வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணணும். சில பேருக்கு சளி பிடிக்குதுன்னா, எப்பொழுதுமே சளி பிடிக்குது சில பேருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலே அதில் வந்து ஒரு 3-4 மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப பெட்டர். அதனால நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ரெகுலராக இந்த எண்ணெயை வந்து வீட்லேயே தயார் பண்ணுங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்டேக் சொன்ன, அப்போ எந்த அளவுக்கு இன்டேக் நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல வந்து எக்ஸ்டர்னல் யூஸும் முக்கியம் தான், ரெண்டுமே ஈக்குவலாக. சுமே இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பாய்.